ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஃ. காமாசிகாஷ்டகம் 9வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். இத்தம் ஸ்துதஃ சகிருதிஹாஷ்டபிரேஷ பத்யைஹி ஸ்ரீவெங்கடேஷ ரசிதைஸ்த்ரிதசேந்திரவந்த்யஃ துர்தாந்த கோர துரிதத்விரதேந்திரபேதி காமாசிகா நரஹரிஹி விதனோது காமான். எட்டு ஸ்லோகங்கள் பூர்த்தி பண்ணி நிசம்ம அவதாரம் பண்ண நாராயணன் தான் எல்லாருக்கும் ஆசிரயணீயன், எல்லாராலையும் அடையப்பட வேண்டியவன் அப்படிங்கிறத சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அவனை ஆசிரயிச்சா அவன் நிச்சயம் ஆசிரயிக்கிறவாள் ரக்ஷணம் பண்ணுறான், ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத சொன்னார். இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திக்கிறதுனால நமக்கு என்ன பலன் எல்லாமே நம்ம அது ஒன்று பண்ணுவோமோ இல்லையோ கேட்போம். இது நான் பண்ணுறேன், எனக்கு என்ன பலன், அதாவது பிரயோஜனம் அனுதிஷ்ய நம் அந்தோப்பி பிரவர்த்ததே அப்படின்னு சாஸ்திர வாக்கியம். பிரயோஜனம் ஒரு விஷயத்தில் இல்லை அப்படின்னா முட்டாள் கூட அந்த விஷயத்தில் வந்து இறங்க மாட்டான் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். வெங்கடேஷ ரச்சிதைஹி, இந்த ஸ்லோகத்தை பண்ணவர் யார் அப்படின்னா, ஏதோ ஒரு சும்மா பொழுதுபோக்குக்காக இந்த ஸ்லோகத்தை பண்ணவர் கிடையாது. நிசிம்மாவதாரத்தை அணு அணுவாக அனுபவித்து அந்த பக்தி பகவத்பக்தியோட பரிவாகமாக இந்த ஸ்லோகம் வெளில வந்திருக்கு. அதை பண்ணவர் யாருன்னா வெங்கடேஷ ரச்சிதைஹி, வெங்கடேசன் அப்படின்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருந்த ஆச்சாரிய சிரேஷ்டர் நிகமாந்த மகாதேசிகன் அப்படின்ற ஒரு கவியினால் இந்த ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது, அனுசந்தானம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. அப்போது தேசிகன் இதை எதுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா, நாளைக்கு நாமெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பலன் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காமாசிகாஷ்டகத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். வேறு யாரோ பல கவிகள் இருக்கா ஊரில், அவள் பண்ணுற ஸ்லோகங்களுக்கெல்லாம் பலன் இருக்காது. அதுதோ அச்சாலக்தாகே, அதுவோ நல்லா இருக்கும் பார்த்துட்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், காளிதாசன் ரகுவம்சம் பண்ணான், குமார சம்பவம் பண்ணான். ரகுவம்சம் அந்த வம்சத்தை பற்றி சொல்லி ராமாவதார கட்டங்கள்லாம் நிறைய வருது அதில். ஆனால் ஏதாவது ஒரு பெரியவா அதை பாராயணம் நித்தி இப்படி வச்சுட்டுருக்காளோ இல்லையே? அப்போ அதுலேருந்தே கிரந்த கர்த்தாவுடைய வைலட்சண்யம், வைலட்சண்யம்னா அவளுடைய பிரபாவம் என்னங்கிறது தெரியும். காளிதாசன் உத்தமமான ரகுவம்சம் பண்ணான்னா இருக்கிறதுலேயே பெரிய கவி காளிதாசன், மகாகவி, காளியினாலேயே வரம் பெற்றவன் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் பெரியவா அதை ஆதரிக்கலையே, நித்தியப்படி பாராயணம் வச்சுக்கலையே, அது சொன்னால் பலன் உண்டு சொல்லியே. அதனால் கவிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அவள்னா அவளுடைய கிரந்தங்களுக்கெல்லாம் ஒரு வைலட்சண்யம் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படிங்கிறது பகவத் அனுகிரகத்தினால தான் அது ஏற்படும். சுவாமி தேசிகன் சாக்ஷாத் திருமலையப்பனோட அவதாரம், அவர் பண்ண இந்த காமாசிகாஷ்டகம் நித்தியபடி பாராயணத்தில் வச்சு 28 ஸ்தோத்திர பாடத்தையும் நித்தியபடி வச்சுக்கணும், ஏன்னா அது இதில் பலன் சொல்லியிருக்கு. அதனால் இந்த கிரந்த கர்த்தாவாக இருக்கக்கூடிய அவளுக்கு தனியான ஏற்றம் அப்படின்றது உண்டு. இந்த காமாசிகாஷ்டகம் பண்ண வெங்கடேஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நிகமாந்த மகாதேசிகன், தனியான ஏற்றம் அப்படிங்கிறது உண்டுன்றது இந்த பதத்துலேருந்தே தெரியறது. யுத்தம் இஹ சக்ருத்து, இப்படி சொல்லப்பட்டதான கிரமத்தில் அனுசந்தானம் பண்ண வேண்டும். அது ஸ்ருதிநாமத்திரம் பாகம் அப்படிங்கிறதுலேருந்து யுத்தம் ஸ்துதகான்ற ஸ்லோகத்தை சொல்லி அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு, அதுவும் இஹ சக்ருத்து, இஹன்னா ஆத்துலேருந்து சொன்னாலும் பலன் உண்டு. இந்த ஸ்தோத்திரம் செய்யப்பட்டதான ஒரு திவ்ய தேசம், பண்ணப்பட்டதான ஒரு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய வேளுக்கை
இந்த வேகவதி சமீபத்தில் இருக்கக்கூடியதான திருவேலுக்கேதி விதேசத்திலேயே அனுசந்தானம் பண்ணோன்னா இன்னும் அதை காட்டிலும் பலன் ஜாஸ்தியாக உண்டு. சரி, அப்படின்னா எத்தனை தடவை பண்ணணும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, சக்கிருத்து ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணாலே பகவத் அனுகிரகத்துக்கு அதுக்கு போருமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியறது. இது எத்தனை ஸ்லோகம் இவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இந்த கணக்கையும் சொல்கிறார். அஷ்டபிஹி, எட்டு ஸ்லோகங்கள்னால இந்த ஸ்லோகத்தை அவர் தலைக்கட்டியிருக்கார். ஒன்பதாவது ஸ்லோகம் பலஸ்துதியை சொல்லக்கூடியதான ஒரு பலஸ்துதி, அது பலத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இந்த எட்டு அப்படிங்கிறதுக்கே நம்ம சம்பிரதாயத்தில் தனியான ஒரு ஏற்றம் உண்டு. ஏன்னா திருவஷ்டாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மந்திரம் எட்டு அக்ஷரத்தை உடையது. திருதசேந்திரவந்தியா இந்த நிசும்மனானவன் யாருனால வணங்கப்படுபவனாக இருக்கான்னு பார்த்தா, சாமானிய ஜனங்கள் வணங்குறா, அது மாத்திரமில்லை தேவர்கள்லாமும் இந்த நிசும்மனை வணங்குறா அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. ஏன்னா நிசும்மாவதாரத்தில் அத்தனை தேவதைகள் வந்து ஒரு ஒருத்தரும் நிசும்மனை சோத்திரம் பண்ணுறா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் தெரியறது. நன்னா தேவா ஊச்சுஹு மருத்கணாக ஊச்சுஹு அப்படின்னு ஒரு ஒரு கட்டம் வந்துட்டே இருக்கும். யார் யார் என்னென்ன பிரம்மா ஊச்சுஹு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்னென்ன நிசும்மாவதாரம் பண்ணுறச்சே ஸ்தோத்திரம் பண்ணான்றது வந்துது. அப்போது திருதசேந்திர வந்தியகா யார் அப்படின்னா, இந்த காமாசிகா நரஹரிஹி அப்படின்னு வேலுக்கையில் எழுந்திரில் இருக்கக்கூடியதான வேலுக்கை ஆளரி திருதசேந்திர வந்தியகா. திருதசால்னா தேவர்கள், திருதச இந்திரன் அவளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியதான தேவேந்திரன் வணங்குகிறான் இந்த பெருமாளை அப்படிங்கிறது தெரியறது. விரதேந்திர பேதி அப்படின்னா, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறவாளுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, துர்தாந்த கோர துரித திரதேந்திர பேதி, அடக்க முடியாத பயங்கரமான பாபங்கள்லாம் இருக்கும். அந்த பாபத்துக்கெல்லாம் பலன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த பாபம் அவ்வளோ பண்ணியிருப்பாவா. அது எப்படி இருக்கும்னா, திரதேந்திர யானை, யானைக்கு சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதான இந்த பாபங்களே ஒரு பெரிய யானை. அந்த யானையை பேதனம் பண்ணக்கூடியவன் பேதி அப்படின்னா பிளக்கிறவன் யாருன்னா, ஏஷ காமாசிகா ஹரிஹி. சிம்மம் எப்போ ஏற்பட்ட பெரிய யானை வந்தாலும் அது தலைமையில் ஏறி ஒரு அடி அடிச்சதுன்னா அந்த யானை செத்து போயிடும். அந்த மாதிரி இந்த பாபங்கள் அப்படின்னு இருக்கக்கூடியதான பெரிய யானை நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பாபத்தெல்லாம், அந்த பாபமாகிற யானைகளெல்லாம் பேதனம் பிளக்கிறவனா யார் இருப்பான் அப்படின்னு கேட்டால், ஏஷ காமாசிகா ஹரிஹி. காமாசிகா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த திருவேலுக்கை க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருக்க இந்த நரசிம்மன் காமான் விதனோ தூ. காமான் அப்படின்னா நமக்கு தேவையான ஆசைகள், இஷ்டங்கள்னு அர்த்தம். யாருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் இல்லை, யார் யாரெல்லாம் இந்த நரசிம்மனை ஆசிரயிச்சிருக்காளோ அவளுக்கு இந்த இஷ்டங்களை விதனோ தூ, பூர்த்தி செய்து வைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஆசிரித்தாளுக்கு பகவான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். அதுக்காக தான் நிசிம்மாவதாரமே. கேவலம் ஹிரண்யகசிப்பு பாபம் பண்ணான்னு அவனை சம்ஹாரம் பண்ண வரல. நிசிம்மனுடைய, அதாவது பகவானுடைய ஆசிரித்தனாக இருந்த பிரஹலாதனை ரொம்ப படுத்தினான் அப்படிங்கிறதுக்காக தான் நிசிம்மாவதாரம். தனியாக பாபம் பண்ணிட்டு போனால் பகவான் அதையும் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அதுக்காக ஒரு அவதாரம் எடுக்கணும்னு இல்லை. பாகவதாளுக்கு தானே கஷ்டத்தை ஏற்படுத்தினா பகவான் உடனே அவளுக்கு அந்த இடைஞ்சலை நீக்கி அனுகிரகம் பண்ணுறான்றது இந்த அவதாரத்திலேருந்தே தெரியறது. அதனால் இந்த ஆசிரிதர்களுக்கு இருக்கக்கூடியது ஆசைகள், அபிலாஷைகள் இதெல்லாத்தையும் விதனோ தூ, ததா தூ, கொடுக்கட்டம் இந்த வேலுக்கையாளரி அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலைக்கற்றார்
சுவாமி தேசிகன். இத்தம் ஸ்துதா சகிருதிகாஷ்டபிரேஷ பத்யைஹி ஸ்ரீவெங்கடேஷ ரச்சிதைஸ்த்ருதசேந்திர வந்தியஹ துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.